மூலமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏனரோபிக் எக்ஸசைஸை விட ஏரோபிக் எக்ஸசைஸ் தான் இருதயத்துக்கு மிகவும் நல்லது. எடுத்த உடனே ரொம்ப ஹெவியாக போகாமல் கிராஜுவலாக போகும்போது உங்கள் உடம்பு அதுக்கு அக்கஸ்டம் ஆயிரும். ஸோ உடல் நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு போதுமான அளவு உடற்பரிசோதனைகள் ஒரு ஒவ்வொரு இது வந்து வாழ்வு பிரச்சனை, அதாவது இதயத்தில் வந்து இரத்த குழாய் மேற்பகுதியில் செல்லும் அப்படின்னா அதில் மெலிசாக வருது, அது பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்குது அப்படின்னா பத்து பேருக்கு வேணும்னா அது அதால் ஈடு கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நேரத்துக்கு கேட்டால் எங்கு ஃபிட் பண்ண முடியுமோ, மாலை நேரங்களிலோ இல்லை காலை நேரங்களிலோ எப்போ உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய முடியுமோ ஒரு நேரத்தை ஒதுக்கி கேப்டன் டிவி நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். நான் ஏவிஎஸ் கார்டியாக் சென்டர் சென்னையிலிருந்து டாக்டர் சுயம்புலிங்கம், இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த துறையில் நான் இருக்கிறேன். சார், நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்படிங்கிறப்போ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்முக்கு போகிறது, ஈவன் எக்ஸாம்பிள் வாக்கிங் போகிறதுனா கூட எடுத்த உடனே 10,000 ஸ்டெப் 20,000 ஸ்டெப் நடக்கிறனால இதனாலேயே நிறைய ஹார்ட் அட்டாக் வர்றதை நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து செய்திகளில். இதனுடைய பின்னணி என்ன சார்? நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸை ஆனரோபிக் எக்ஸசைஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ் சொல்லுவோம். இப்போ ஏரோபிக் எக்ஸசைஸ் இப்போ நம்ம இந்த யோகா அப்புறம் அந்த ஏரோபிக் அந்த எக்ஸசைசஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வகையாகவும் பண்ணலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பளு தூக்குதல் இந்த மாதிரியான, அதாவது அந்த குறைந்த நேரத்திலேயே அதிகமான வேலை செய்யும் இது எக்ஸசைசஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இது வந்து இது அந்த செல்களுக்கு போடுறது அந்த எக்ஸசைஸுங்களை விட குறைவாக தான் இருக்கும். ஆக்சுவலாக ஏனரோபிக் எக்ஸசைஸை விட ஏரோபிக் எக்ஸசைஸ் தான் இருதயத்துக்கு மிகவும் நல்லது. அதாவது எந்த இந்த மாதிரியான ஹெவி வெயிட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை காட்டிலும் யோகா மாதிரியானது பெட்டர்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு உடற்பயிற்சியிலையுமே உங்களுக்கு ஆக்சிஜன் எந்த அளவுக்கு செல்களுக்குள் சென்று வருகிறது அந்த இதை பொறுத்து தான் உங்களுக்கு அதோட உபயோகம் இருக்கும். சரியா? ஸோ எல்லா இது ஒரு சின்ன சின்ன நம்ம நடக்கிறது மட்டும் இல்லை, படுக்கிறதுக்குமே ஓரளவுக்கு உடம்புக்கு எனர்ஜி வேணும். சரியா? எனர்ஜி வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி உடம்பில் செலவாகிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இது உடற்பயிற்சியின் போதும் ஒரு சில இது எனர்ஜி வந்து இதாகிட்டு இருக்கும், செல்லுக்குள்ளே ஆக்சிஜன் போய் வரும் இதுவும் அதிகமாக இருக்கும். இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் செய்யும்போது அந்த இது அனைத்து செல்களுக்கும் அந்த எனர்ஜி போகிறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த செல்லு புத்துணர்ச்சி அடைகிறது இன்னும் அதிகமாக இருக்கும் ஏனரோபிக் எக்ஸசைஸோட. சொல்லப்போனால் எந்த எக்ஸசைஸுமே எடுத்த உடனே அதிகமாக போகாமல் இருக்கிறது நல்லது. படிப்படியாக உங்களுக்கு ஒரு நடக்கிறதுமே நீங்கள் நடந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உங்களுக்கு அதிக மூச்சிழப்பு இல்லாமல் நடக்க முடியும். ஒரு அந்த தூரத்தை தாண்டும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சற்று களைப்பு ஏற்படும். இதே நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய இப்போ உங்களால் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்க முடியுது, ஒரு வாரம் நல்லா எந்த தளர்ச்சும் இல்லாமல் பிரிஸ்காக நடக்க முடியுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாகுது அப்படின்னிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்ய செய்ய என்ன ஆகும்னா அந்த 1ன்றது சில நாட்களில் 1.5 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் உங்களுக்கு உடற்தளவு ஏற்படாது. அந்த மாதிரி கிராஜுவலாக போகும்போது உங்கள் உடம்பு அதற்கு அக்கஸ்டம் ஆயிடும். ஸோ அந்த உடல் இதுக்கு இப்போ நீங்கள் ஏதோ இருக்கிறீங்க, ஒரு திடீர்னு வேலை செஞ்சுட்டே இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, உடல் தளர்வு ரொம்ப இது இருக்குது. அதே உங்களுக்கு எப்பயுமே வேலை ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதை தொடர்ந்து செய்யும்போது உடல் தளர்ச்சி அடையாது. அதோடு இல்லாமல் அந்த வேலைக்கு அது பழக்கப்படுத்தி கொண்டிருக்கும் அதை உடலை. அதே மாதிரி தான் எக்ஸசைஸ்லையும் எடுத்த உடனே ரொம்ப ஹெவியாக போகாமல் கிராஜுவலாக போகும்போது உங்கள் உடம்பு அதுக்கு அக்கஸ்டம் ஆயிரும்,
அதனால் ஏற்படும் பயன்களும் அதிகமாக இருக்கும். ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இந்த ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சடனாக வராது, கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் அதனுடைய பின்னாடி அது எஃபெக்டை காமிக்கும் அப்படிங்கிறப்போ. ஸோ இப்போ ஆஃப்டர் கோவிடே நம்ம பார்க்க முடியுது, தொடர்ந்து இந்த ஹெல்த் செக்அப்ன்றது மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஹார்ட்டுக்கான செக்அப் எவ்வளோ மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும், என்ன மாதிரி என்ன செக்அப் பண்ணணும் சார் ஜென்ரலாகவே? இல்லை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல், சுமார் பெரும்பாலும் 40 வயதுக்கு மேலாவது, இல்லை அதற்கு முன்னாடி செய்வதிலும் எந்த தவறும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 வருடத்திற்கு முறையோ ஒரு முழுமையான உடற் பரிசோதனை. ஏன்னா பல வியாதிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரிசோதனைகளப்போ நிறைய பேர் கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே உடம்புல பிரச்சனை இல்லை, ஏன் முதல்ல நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பிரச்சனை வந்து அதை ஃபேஸ் பண்ணுறத விட அதை வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி ப்ரிகாஷனரியாக தடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வீட்டிலே திருடன் வரான், நீங்கள் வந்து அவன் வந்து உள்ளே வந்து கத்தியை காட்டின பிறகு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் அவன் வராமல் முதல்லையே தடுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரி தான். ஸோ உடல் நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு போதுமான அளவு உடற்பரிசோதனைகள், ஒரு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதற்கு சார்ந்த பரிசோதனை இருக்காது. ஸோ அந்த பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் செக்அப் பார்க்கும்போது பெரும்பகுதியான முக்கியமான உறுப்புகளை அது சோதனை செய்யும்படியாக இருக்கிறது நல்லது. ஓகே, இப்போது சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கவங்க, டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து ஹார்ட்டில் ரொம்ப முக்கிய கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது சார். இப்போ புதுசாக டயபெட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ்டாக இல்லாமல் 25-30 டயபெட்டிஸ் வர ஆரம்பிச்சது, பிறந்த குழந்தைங்களும் இருக்குது, Type 1, Type 2 பேசிஸில் இருக்குது. அப்படிங்கிறப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு ஹார்ட்டை எவ்வளோ கவனமாக பார்த்துக்கணும், என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்? நான் முன்னாடியே சொன்னேன் சைலண்ட் எம்ஐ சுகர் பேஷண்ட்டுக்கு சாதாரண, அதாவது நீங்கள் சைலண்ட் எம்ஐங்கிறது எந்த அறிகுறியும் இல்லாமல் வர, வலி இல்லாத மாரடைப்பு, நல்லா வந்து சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பேஷண்ட், நானே பார்த்துருக்கேன், வந்து நார்மலாக உட்காந்துருப்பாங்க, மாரடைப்பு இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த பேஷண்ட்டுக்கு வழியே தெரியாது, சும்மா ஏதோ கொஞ்சம் வாந்தி வந்துச்சு இல்லைன்னா ஏதோ இருந்துச்சு அப்படின்னு மட்டுமே கூட வருவாங்க, பார்த்தா இருக்கும். அவங்க சுகர் பேஷண்ட்டுக்கு வலி எந்த அறிகுறியுமே இருக்காது. இந்த மாதிரி வர்றது மிகவும் ஆபத்தானது, ஏன்னா இப்போ வலி வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் உடனே அதுக்கான மருத்துவ உதவியை நாடி போவோம். ஆனால் இவங்களுக்கு வந்து அது தெரியாத பட்சத்தில் அதோடய முக்கியத்துவமே தெரியாது. அதனால் சுகர் பேஷண்ட், அதுவும் நாள்பட்ட சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பாக இருதயத்துக்கான பரிசோதனைகளை ஒரு குறிப்பிட்ட கால அவகாசங்களில் ரெகுலராக பண்ணிக்கிறது நல்லது. அதாவது ஆண்டுக்கு ஒரு முறையாவது செய்து கொள்வது மிகவும் அவசியம். ஏன்னா இவங்க தான் முக்கியமாக பாதிக்கப்படக்கூடியவங்க, அந்த நோயை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து உடலில் எல்லா பாதிப்பையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. ஓகே, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட்டே இல்லாமல் இருக்காங்க சார், ஆனால் சடனாக வந்து அவங்களுக்கு இந்த பால்பிடேஷன் இருக்கிறத பார்க்க முடியுது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? இல்லை ஹார்ட் உங்களுக்கு இதில் வந்து அடைப்பு மட்டும்தான் காரணம் இல்லை, இருதய இது வந்து படபடப்பு வந்து நான் ஏற்கனவே அறிகுறியில் இதை சொல்ல மறந்துட்டேன், இருதய படபடப்பு ஒரு முக்கியமான அறிகுறி. இது வந்து வால்வு பிரச்சனை, அதாவது இதயத்தில் வந்து இரத்த குழாய் மேல் பகுதியில் செல்லும், இருதய அறைகளுக்குள்ள 4 அறைகள் இருக்குன்னா அதுக்குள்ளே ஒவ்வொரு அறைகளுக்கும் இடையே வால்வுகள், அதே மாதிரி இரத்த குழாய் பெரிய தமனி மற்றும் இது நுரையீரலுக்கு செல்லும் இரத்த குழாயிலெல்லாம் வால்வுகள் இருக்கிறது, அதாவது இந்த ரத்தம் ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறது. இந்த வால்வுகளில் அடைப்போ இல்லை லீக்கோ, அதாவது ரத்தம் பின்னோக்கி செல்வது, இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டு இருதயம் விரியும் போதும் உங்களுக்கு படபடப்பு வருவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக உண்டு. அதனால் இருதய அடைப்பு ஹார்ட் அட்டாக்கில் மட்டும்தான் இது வந்து வரணும்னு இல்லை, இது இல்லாமல் இருதயத்தில் துளை, அதாவது பிறவியிலேயே துளைகள் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லையும் இந்த மாதிரி படபடப்பு வரலாம். ஸோ இந்த அறிகுறின்றது இருதய நோய்கள்னா உங்களுக்கு இருதய மாரடைப்பு மட்டுமே கிடையாது, இந்த பிரச்சனைகளிலும் இதெல்லாம் வரலாம். ஓகே, இப்போ நம்ம ஹெல்த் செக்அப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார், அதில் குறிப்பாக ஹார்ட்டுக்கான செக்அப்னா என்னென்ன எடுக்கணும் சார், மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருந்தாலும்? இல்லை நீங்கள் பேசிக் டெஸ்ட்டு முதல்ல இசிஜி, ஒரு எக்கோ, முடிஞ்சால் ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட், அதை பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு பெரும்பாலான இருதய அடைப்புக்கான அறிகுறிகள் அதில் தெரியும். இது ஹார்ட்டில் என்ன பிரச்சனைனாலும் தெரிஞ்சிடும். ஆமாம், இது இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்பு இருப்புன்னு சொல்கிறதுக்கான ஒரு சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது ரத்தத்தில் பார்க்கக்கூடியது, அது வந்து கண்டிப்பாக வரும்ன்றது இல்லை, ஆனால் இது வந்து பாதிப்பு ஏற்பட்டுருச்சான்றதை பார்க்குறதுக்கு இது மூணும் முக்கியமாக தேவை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இசிஜி இல்லை, அந்தளவுக்கு சேஞ்ச் இல்லைன்னா கூட ட்ரெட்மில் டெஸ்ட், அதாவது இசிஜின்றது நீங்கள் ரிலாக்ஸான பொசிஷனில் வச்சு எடுக்கிறது, ட்ரெட்மில் டெஸ்ட்டுன்றது உங்களை நடைப்பயிற்சி, ஒரு குறிப்பிட்ட அளவு நடைப்பயிற்சி செய்ய வச்சு அந்த இதில் பண்ணுறது. ஸோ என்ன ஆகும்னா
ஒரு சிலருக்கு அடைப்போட அறிகுறி ரெஸ்ட் கண்டிஷன்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா உடல் ஈசிஜிலையும் தெரியாது. ஏன்னா அது வந்து டிமாண்டை வந்து அதால் நிறைவேற்ற முடியும். எதை அதாவது ஒரு பைப்பே வச்சுருக்கீங்க, ஒரு இது குழாய் இருக்குது வீட்டில் தண்ணி குழாய், இப்போ ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா அதில் மெலீஸாக வருது, அது பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்குது அப்படின்னா பத்து பேருக்கு வேணும்னா அது அதால் ஈடு கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும்போது அந்த ரத்த குழாய் அடைப்பு இருப்பதனால் அதற்குரிய ரத்தத்தை கொடுக்க முடியாது. அதனால் அது வந்து நீங்கள் இந்த ட்ரெட்மில் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த உடல் உழைப்பு இருக்கும்போது அதனால் அந்த போதிய இது ரத்தத்தை கொடுக்க முடியாதனால அப்போது இசிஜியில் அந்த சேஞ்சஸ் வரும். ஸோ அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் ட்ரெட்மில் டெஸ்ட்டும் முடிஞ்சால் பார்க்குறேன். இது இல்லாமல் எக்கோ எக்கோ எப்பயுமே அதில் அது அறைகளோட இது அளவுகள், அந்த இது தசைநார்களோட பம்பிங் லெவல், இந்த இது எல்லாமே வந்து அதில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது இந்த இந்த மூணுலேயும் மெயினாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அடுத்து ஆன்ஜியோ எதுவும் செய்யணுமா என்ன ஏதுன்றதை முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இறுதியான ஒரு கேள்வி சார். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஹார்ட் டிசீஸ் இல்லாதவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும், அதாவது எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் செய்யலாம், என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம், ஜென்ரலாக சொல்ல முடியுமா? இப்போ இன்றைய காலகட்டத்தில் சொல்ல போனீங்கன்னா இப்போ முன்னாடி சொன்னாங்கன்னா விடியற் காலையில் எழுந்திருத்து உடற்பயிற்சி செய்வது இந்த இது இது இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபிட் பண்ண முடியாது. நிறைய பேர் இப்போ நைட் டியூட்டி ஃபுல்லாக நிறைய போடுற இதெல்லாம் இப்போ ஐடி இதுவும் சரி, இப்போ சொல்லப்போனால் எங்கள் ஃபீல்ட்லேயே சொல்ல போட்டிங்கன்னா நைட் டியூட்டின்றது ரொம்ப காமனாக தொடர்ந்து ரெண்டு நாள் பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அப்போ தான் ஃபிட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் உடற்பயிற்சி உங்களுடைய நேரத்துக்கு ஏற்றாப்போல் எங்கே ஃபிட் பண்ண முடியுமோ, மாலை நேரங்களிலோ இல்லை காலை நேரங்களிலோ எப்போது உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய முடியுமோ ஒரு நேரத்தை ஒதுக்கி தவறாமல் செய்வது. அதாவது இப்போ ரெண்டு நாள் செஞ்சுட்டு அடுத்து ஒரு பத்து நாள் செய்யாமல் விட்டுட்டு திருப்பி ஒரு நாள் செய்கிறது, அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்கு. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக எப்போதுமே ரெகுலராக, ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகிறது வேறு, எப்பயுமே மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அப்பப்போ கரெக்டாக அந்த தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வது ஒன்று. இன்னொன்று சாப்பாடு பழக்கம், நம்ம பசிக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சாப்பிட்ணும். இப்போ ஒரு கிடைக்குதுன்றதுக்காக அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, சரியா? அதே மாதிரி எவ்வளவு முடியுமோ காய்கறியும் பழங்களையும் அதிக அளவில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதில் உங்களுக்கு நார் சத்து கிடைக்கிறதுனால ஜீரணமும் அதிகமாகும், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால பல உடலில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்களுக்கு இது ஒரு தீர்வாகும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. எடுத்துக்கிறது நல்லது. கறியும் ரெட் மீட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த நைட் ஷிஃப்ட் பற்றி பேசும்போது இந்த நைட் லைஃப் அப்படிங்கிறது இப்போ அதிகமாகிடுச்சு அந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம். பத்தாவதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ இந்த நைட் லைஃப் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த பனிச்சுமையும் வந்து ஹார்ட் டிசீஸுக்கு ஒன் ஆஃப் த காரணமாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். பனிச்சுமை கண்டிப்பாக, அதிக பனிச்சுமை இருப்பது வேலையில் மட்டுமில்லை குடும்பத்திலும் சரி. வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் பனிச்சுமைன்னு கிடையாது, இல்லத்தரசிகளுக்கும் பனிச்சுமை நிறையா உண்டு இல்லத்தில் வேலை செய்வது. ஸோ அதிக பட்சமான பனிச்சுமை அதாவது ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கொள்வது வந்து நல்லது கிடையாது உடம்புக்கு. ஸோ இது ஸ்ட்ரெஸ் அந்த பீரியடில் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸுன்றது உடம்பில் உற்பத்தி ஆகும், இது உடலில் நிறைய தீங்குகளை விளைவிக்கக்கூடியது. ஸ்ட்ரெஸ் ஏன் இதாகுது உடம்புக்கு வந்து கெடுதின்றது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னால. ஸோ அதை தடுக்கிறது எப்படி? நீங்கள் வந்து இப்போ இந்த உடற்பயிற்சி இது இந்த மாதிரி இருக்கும்போது உடலுக்கு ஊக்குவிக்கக்கூடிய பல ரசாயனங்கள் உடலில் உருவாகும். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இருக்குது. ஸ்ட்ரெஸ் வந்து ஆன்டி ஸ்ட்ரெஸ் அது உங்களுக்கு. அதுவும் சரி, உங்களுக்கு இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்கிற ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ், இது இல்லாமல் உங்களுக்கு நைட் லைஃப் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க இது பண்ணுறது சரியாக இருக்கும். எப்பயுமே அடிக்கடி பண்ணுறது அது உடலுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும். அதாவது கண்டினியூஸாக நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களும் உடல் பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப கம்பல்சரி இல்லையா? அனைவரும் உடல் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். அவசியம், ஓகே.